ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி காலிஃப்ளவர் வச்சு ஒரு ஸ்டஃப்டு சப்பாத்தி பார்க்கலாங்களா அதுக்கு காலிஃப்ளவரை இந்த மாதிரி கட் பண்ணி சுடு தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன் கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டிருக்கேன் அது ஊறிட்டுருக்கட்டும் நல்லா கொதிக்கிற தண்ணியில் போட்டிருங்க அதுக்குள்ளே சப்பாத்தி மாவை பிசைஞ்சு வச்சிடலாம் காலிஃப்ளவரை மட்டும் ஃபஸ்ட்டு லைட்டாக பல்ஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி கிடச்சிரும் கொஞ்சமாக கொத்தமல்லி இலை ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் தனியாத்தூள் ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் அரை ஸ்பூன் சீரகத்தூள் அரை டீஸ்பூன் கரம் மசாலா கால் டீஸ்பூன் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மிளகாய் தூளை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க தேவையான அளவுக்கு உப்பு போட்டு நல்லா அதை பல்ஸ் பண்ணிக்கலாம் உங்ககிட்ட ஃபுட்ராசர் இல்லைன்னா கிரேட்டர் இருக்கு இல்லையா அதில் துருவிக்கோங்க மற்ற சேர்த்து நல்லா கையிலேயே பிசைஞ்சு விட்டுக்கலாம் இப்போ இந்த ஸ்டஃபிங் சப்பாத்திக்குள்ளே வச்சு நம்ம எப்பவுமே சப்பாத்தி செய்வோம் இல்லைங்களா அதே மாதிரி செஞ்சு எடுத்துக்க வேண்டியதுதான் இந்த ஸ்பைசஸ் தான் சேர்க்கணும்னு இல்லைங்க உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் எந்த ஸ்பைசஸ் வேணாலும் சேர்த்துக்கலாம் இது கூட நீங்கள் ஒரு உருளைக்கிழங்கு மசிச்சு கூட சேர்த்துக்கலாம் தயிரே பெஸ்ட் காம்பினேஷன் தான் ரொம்ப நல்லா இருக்கும் நம்ம நாளைக்கு ஒரு ஷார்ட்ஸில் பார்க்கலாங்களா